ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ். பேபி ஃபுட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் மதர் ஃபீட் கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே கஞ்சி, சத்துமாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். இந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் நேந்திரம் பழம் வச்சு செய்கிற பவுடர். இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இந்த வாழைப்பழம் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்க நல்லா கொழு கொழுன்னு குண்டாயிருவாங்க, மூல வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ். இதுக்கு நேந்திரம் காய் எடுத்திருக்கேன். கேரளாவில் கிடைக்கல வாழைப்பழம், அதுதான். நேந்திரம் பழம் எடுக்கக்கூடாது. இது நல்ல கெட்டியாக காயாக இருக்கணும். கொஞ்சம் பழுத்துருச்சுனாலும் இந்த பவுடர் செய்ய முடியாது. நான் இன்றைக்கி 5 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். முதல்ல தோல் சீவி போடுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கத்தி எடுத்திருக்கேன், பீலர், ஸ்லைசர், இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் துணி தேவை, நல்ல பெருசாக இருக்கிற துணி எடுத்துக்கோங்க. புடவை இல்லைனா இந்த மாதிரி ஷால் எடுத்துக்கலாம். நல்ல வெயில் படுற இடத்துல இந்த மாதிரி துணியை விரிச்சிட்டு நேந்திரங்காயை நம்ம இப்போ சீவ ஆரம்பிச்சிடலாம். நம்ம கையோ கத்தியோ ஸ்லைசரோ எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரம் பட்டுச்சுன்னா பவுடர் சீக்கிரமாக கெட்டுரும். எல்லா பொருளுமே ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம கையை முதக்கொண்டு. இப்போ இந்த வாழைக்காயோட தலையும் வாழையும் வெட்டிடலாம். ஒரு பீலர் வச்சு வாழைக்காயோடைய தோலெல்லாம் நீக்கிடலாம். வாழைக்காயோடைய தோலை கம்ப்ளீட்டாக நீக்க வேண்டாம், சும்மா பீலர் வச்சு மேலே இருக்கிற ஸ்கின் மட்டுமே எடுத்தாலும் போதும். இதோட தோலுடைய சத்தும் சேரணும். தோல் நீக்கிட்டு டைரெக்டாக இந்த துணியிலையே நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக இருந்தால் தான் நமக்கு சீக்கிரம் காயும். நம்ம கத்தியால் ஸ்லைஸ் பண்ணும்போது இவ்வளோ தின்ன வராது. மெல்லிசா இல்லாமல் குண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா காயறதுக்கு நமக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நல்ல மெல்லிசை ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மேக்ஸிமம் 2 நாளில் நல்லா காஞ்சிரும். இந்த வாழைக்காய் ஸ்லைசஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே மேலே நம்ம ஸ்லைசஸ் பண்ணி ஓவர்லோட் பண்ணோன்னா வாழைக்காயில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும், காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சீவிக்கோங்க. இது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு சீவிட்டு அப்புறம் இந்த துணியை கொண்டு போய் வெயிலில் வைக்க முடியாது. டைரெக்டாக வெயிலில் நீங்கள் துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலேயே நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கூழ்வத்தலெல்லாம் காய வைக்கும் போது வெயிலில் போய் காய வைப்போம்ல, அந்த மாதிரி தான். அப்படி இல்லைன்னா 4-5 பெரிய பிளேட்ஸில் இந்த மாதிரி சீவி வச்சுட்டு பிளேட்டோடு கொண்டு போய் வெயிலில் வச்சு கூட காய வச்சுக்கலாம். இது 1 நாள் காஞ்சிருக்கு. நல்ல வெயில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 நாளைக்குள்ளே நல்லாவே காஞ்சிரும். வெயில் கம்மியாக இருக்குன்னா ஒரு 4 நாளைக்கு வைக்கலாம். 1 நாளில் இவ்வளோ காஞ்சிருக்கு, இன்னும் பாதி காயணும். இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருக்கிறதுனால நான் துணியோடு எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயிலில் வச்சுருக்கேன். இப்போ 2 நாள் கம்ப்ளீட்டாக இது காஞ்சிருச்சு. இப்படி கையில் ஒரு பீஸ் எடுத்து உடச்சு பார்த்தோன்னா நல்லா தூள் தூளாயிரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது வெயில் பட்டு சூடாக இருக்கும் போதே இந்த சிப்ஸ் எல்லாமே ஈரமான கை இருக்கக்கூடாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். நேந்திரங்காயே சத்து தான். இதில் கூட கொஞ்சம் சத்து சேர்க்கறதுக்காக நான் ஒரு 4-5 பாதாம் சேர்க்குறேன். நேந்திரங்காயில் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் எதுவுமே இருக்காது. அதனால் இதோட ஒரு 4 பாதாம், 4 ஏலக்காய் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சிக்கலாம். பாதாம் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான், ஆனால் ஏலக்காய் கண்டிப்பாக சேருங்க. இது நல்ல பவுடராகிருச்சு. இப்போ தான் மிக்சியில் அரைச்சிருக்கோன்றதுனால பவுடரில் லேசாக சூடு ஏறியிருக்கும். இந்த சூடு நல்லா தணிஞ்சதும் ஒரு பாக்ஸில் போட்டு வெளியில் வச்சிட்டோன்னா 3 மாதம் வரைக்கும் நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. அப்படி உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடரை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஜல்லடையில் போட்டு சலித்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது வாழைக்காயில் இருக்கிற விதையை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். வாழைக்காயோட விதை குழந்தைங்களுக்கு ஜீரணமாகாது. கண்டிப்பாக இந்த விதையை நீக்கிட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல 6 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் சேருங்க. இதில் 1 கிளாஸ் தண்ணி கலந்து நல்லா கரைச்சிக்கலாம்.
கட்டி இல்லாம நல்ல கரஞ்சதும் எந்த பாத்திரத்துல சமைக்க போறீங்களோ அதல நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரஞ்சு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது விதை எல்லாம் தனியா வந்துரும் நமக்கு நேந்திரங்காயோட பால் மட்டும் தனியா கிடைச்சிரும் இதில நான் இன்னைக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து செய்றேன் இதிலேயே ஸ்வீட் செய்யணும்னா நீங்க உப்புக்கு பதிலா நாட்டு சக்கரை இல்லனா கருப்பட்டி சேர்த்து செய்யலாம் இப்போ இத ஸ்டவ்ல வெச்சு கை விடாம கிளறிட்டே இருக்கணும் இல்லனா கட்டிப்படும் அடி பிடிச்சிரும் இது கலர் மாறும் ஜெல் மாதிரி ஆகும் நல்ல திக் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒன்ஸ் இது வெந்திருச்சுனா ஹல்வா மாதிரி பாத்திரத்தை விட்டுட்டு வரோம் இப்போ இது சரியா இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடா இருக்கும்போதே இதில ஒரு சொட்டு நெய் சேர்த்து கலந்து கொடுங்க நெய்யும் குழந்தைகளுக்கு போய் சேரணும் உங்க குழந்தை எந்த கன்சிஸ்டன்சில சாப்பிடுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கன்சிஸ்டன்சி மாத்திக்கலாம் இது ஆறி போச்சுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போதே ஊத்திடுங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் ரெண்டு வயசு வரைக்கும் தாராளமா சாப்பிடுவாங்க அப்படி ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இதையே நம்ம பால்ல கலந்து மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு பாட்டில போட்டு கொடுக்கலாம் இந்த மில்க் ஷேக் சத்து மாவு கஞ்சி மாதிரி இருக்காது பயங்கர டேஸ்டியா இருக்கும் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் நம்ம முதல்ல செஞ்ச மாதிரியே ஒரு டேபிள் ஸ்பூன் வாழைக்காய் பவுடரை தண்ணியில கரைச்சு ஃபில்டர் பண்ணி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச இந்த வாழைக்காயை நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட இனிப்புக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன் இது பாகு வெல்லம்ன்றதுனால நான் டைரக்டாக சேர்க்குறேன் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கருப்பட்டியில் அழுக்கு இருக்கும் அதனால கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் தேன் சேர்க்குறேன் இது எல்லாமே சத்தான பொருள் தான் இப்போ இதை நல்லா க்ரீமியாக அடிச்சுட்டு வந்துடலாம் பால் ஜில்லுன்னு இருக்கணும்னு தேவையில்லை ஐஸ்கிரீம் சேர்க்கணும்னு தேவையில்லை பாலும் தேனும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபீடிங் பாட்டிலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கடைன்னு குடித்து கொழு கொழுன்னு வளருவாங்க இவ்வளோ வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் என்னதாக இருந்தாலும் நம்ம கையால் சுத்தமாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல தனி திருப்தியே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பேபி ஃபுட் ஐடியாஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ